ஹலோ டெனர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூகேன் போக்கிமானுக்கான ரைட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா போயிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் ஒரு லக்கு கிடச்சி அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஷூகேன் தான் பார்த்திங்க அப்படின்னா விளாட ஆரம்பித்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஷைனி ஷூகேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கே தெரியல. ஏன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதான் போக்கி ரெக்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணல. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எனக்கு ஷைனி தான் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஒரு லக்குன்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த போக்கிமான் ஷைனியாக கிடச்சிது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் இந்த போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன போக்கிமான ஷைனியாக பிடிச்சிருந்தீங்க, இந்த மூணு போக்கிமான எந்த போக்கிமான் வந்து ஷைனியாக பிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டைப்புங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைய அளவுக்கு கிராஸ் டைப்பு இல்லைனா எலக்ட்ரிக் டைப் போக்கிமான வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டெபிட் பண்ண முடியும். எல்லாமே சூப்பர் ரெபிட்டிவாக போகும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போது முக்கியமாக மெகா எவல்யூஷன் வந்து கொண்டு போங்க. ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸ் டைப் போய்க்குமோனோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் டைப் போய்க்குமோனோ மெகா எவல்யூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக துவக்கடிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஷூகேன் வந்து ஷைனியாக பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க ஷைனியாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ரைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஷைனியாக வந்து கிடச்சிடாது. பட் ஆனால் ஏதாவது ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வாட்டி கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அதை நடக்காம அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஒரு வழியாக கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் வந்து டிபிட் பண்ணிட்டேன். டிபிட் பண்ண அப்புறம் ரிவார்ட்ஸ் என்னென்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5 கோல்டன் பெரிஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது. அதுக்கப்புறம் 4 ரிவ்யூ, 3 ரேர் கேண்டி, ஹைப்பர் ப்ரோட்டின் ஒரு 8 கிடச்சிது. அப்புறமேட்டு 3 ரேர் கேண்டி, 1000 சாடஸ்க்கு, 10,000 எக்ஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது. அதுக்கு இல்லாமல் ஸ்டைலிஷ் ஈவெண்ட்லேயும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நேராக வந்து போக்கிமான கேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா போயிட்டேன். ஒரு 13 பால் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷைனி. அது இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்கிமான் வந்து கேட்ச் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ஷைனி ஃபஸ்ட்டு பால்லேயே கேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 77 இருந்துச்சு. இதோட லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வந்து கொடுத்துருந்தாங்க. சிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1600 தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெதர் பூஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை, வெதர் பூஸ்ட்டில் பிடிச்சோம் அப்படின்னா 2000 கிட்டே வந்து வந்திருக்கும். வெதர் பூஸ்ட்டில் பிடிக்காதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் லீக் தரமாட்டாங்க. அதாவது ரைட்ஸில் பிடிக்கிற லெஜெண்டரி போக்கிமான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிரேட் லீக் வந்து வராது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா லீக் தான் வரும். அதை நம்ம பவர் அப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 2500 இல்லை ஒரு மாஸ்டர் லீகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பவர் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா கிரேட் லீக் வந்து போக்கிமான வந்து பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸில் பிடிச்சதாக இருக்காது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த சில ரிவார்ட்ஸில் ரிசர்ச் டே ரிசர்ச்லாம் வருது இல்லை அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ண மாதிரி தான் அந்த மாதிரி கிரேட் லீக் வந்து வரும். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனி வந்து கேட்ச் பண்ணியாச்சு. அது பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனிக்கும் நார்மலுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதோட முடி மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மாறும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நேரம் வரும். நான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ரெடி போட்டு போயிருங்க. மறக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனி ஷூக்கேனுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா தட்டிட்டு போயிருங்க.